இந்த வீடியோவை வழங்குவோர் யூ காலேஜ் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன் இன் சென்னை. ஜென்ரலாக வந்து மியூசிக்கல் ரியாலிட்டி ஷோஸை வின் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும். ஆனால் அந்த ரியாலிட்டி ஷோவில் இருக்க ஒரு மியூசிக்கல் பேண்டில் இருக்க ஒருத்தருக்கு இவ்வளோ ஃபேன் பேஸா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கார்த்திக்கோட இருக்கோம். ஹாய் கார்த்திக், வெல்கம் டு தி ஷோ. இது வந்து பல பெண்கள் வந்து கேட்கணும்னு நினைக்கிற க்வெஸ்சன்ஸ் நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குயிக் ரேபிட் ஃபயர். ஓகேயா? ஸோ ஃபார் எவ்வளோ ப்ரொபோசல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு? 150. சிங்கிளாக கமிட்டடா நீங்கள்? சிங்கிள். இது வரைக்கும் எவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு ஜென்ரலாக? வீட்டில் ஒரு ஈவினிங் நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ, நான் அந்த மாதிரி பேசுகிறேன், சாரோட ரஹ்மான் சாரோட ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்ட்டு கால் வந்துச்சு. ஸோ அவங்க கால் வந்துட்டு நான் என்னடா அது ஓகே சொல்லுங்கள். அப்போது அவர் ஹீ செட் ரஹ்மான் சார் வந்து ஒரு 18 சிட்டிஸ் நார்த் அமெரிக்கா டூர் பண்ணுறாங்க. ஸோ சார் வந்து லைக் உங்களை கேட்க சொன்னாங்க நீங்கள் வர முடியுமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் செம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு இந்த கார்த்திக்ன்ற பேர் வந்து எப்பவுமே நிறைய ரொம்ப காமன், நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவருக்கு அப்போது ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போது ஹி செட் நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் காப்பி அனுப்புங்க, பட் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவும் அனுப்புங்க அப்படின்ட்டு. ஸோ நான் என் ஃபோட்டோ அனுப்பினேன். ஒருவேளை இந்த கார்த்திக் தான் அந்த கார்த்திக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக மேபி எனக்கு தெரில. ஸோ நான் என் ஃபோட்டோவும் அனுப்பினேன். அப்புறம் சார் பார்த்துட்டு போயிருக்கோம், ஓகே வந்தா கூப்பிடுங்க. சார் உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு? 5 இயர்ஸ் முன்னாடி, 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு கீபோர்டு வாங்குறாரு. ஸோ அது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான கீபோர்டு. ஸோ அந்த கீபோர்டு வந்து நான் வாசிச்சிட்டே இருந்தேன் சார் ஷோ, எல்லா ஷோவுமே அதான் வாசிப்பேன். அந்த 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 ஒரு கீபோர்டில் தான் வாசிப்பேன் நான். ஸோ அந்த கீபோர்டு வந்து சடனாக என்னாச்சு, மதர் போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதோடு. ஸோ போயிடுச்சு மதர் போர்டு. ஸோ அது நான் இங்கேயும் மதர் போர்டும் இல்லை, யூஎஸில் தான் ரெடி பண்ணணும். அப்படியே பாம்பேக்குள்ள அனுப்பிச்சா கூட ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு மாதிரி நான் என்னோடய ஷோஸ் எல்லாமே போக முடியாத மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அப்போ அப்படியே உட்காந்தேன், அப்படியே டவுன் ஆகிட்டு உட்காந்தேன். அப்போது சாரோட ஷோ பாம்பேயில். ஸோ அப்போ போகும்போது அங்கே பேக்லைன் அவங்களோட கீபோர்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அதில் தான் வாசித்தேன். அப்போது அப்படியே இது பண்ணும்போது சார் கிட்டே வந்தார். அப்போது சார் கேட்டார் என்ன ஆச்சு உன் கீபோர்டு அது, இல்லை என் கீபோர்டு இல்லை. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் என் கீபோர்டு இந்த மாதிரி கிராஷ் ஆகிடுச்சு மதர் போர்டு, இந்த மாதிரி நான் கீபோர்டு இல்லை இப்போ வாசிக்கிறதுக்கு. நான் அப்போது எனக்கு ரொம்ப பிளைண்டாக இருந்தேன், என்ன பண்ணுறது நம்ம ஷோஸ் நிறைய ஒத்துட்ருக்கோம், கீபோர்டு இல்லையே. அந்த கீபோர்டு புதுசாக வாங்க முடியாது, அவ்வளோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் எனக்கு அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி, எக்ஸாக்ட்லி தி சேம் கீபோர்ட் சார் வந்து என் கீபோர்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே யார்கிட்டயோ இன்ஃபார்ம் பண்ணார். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு
அவங்க அந்த உடனே எனக்கு அந்த கீபோர்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த கீபோர்டில் தான் நான் நிறைய ஷோஸு எல்லாமே வாசித்தேன். ஸோ அந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும்போது ஹெல்ப் பண்ணால் ஓகே அது ரொம்ப ஃபைன். பட் நம்ம கிட்ட அந்த விஷயம் இல்லவே இல்லை, என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட், எந்த கீபோர்டில் வாசிக்க போகிறோன்னே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போது சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி கீபோர்ட் கொடுத்தாங்க. இப்போது யுஎஸ் ஸ்டோர் போகும்போது சாரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே போகும்போது அவர் ஸ்டுடியோவில் இருந்தோம். அப்போது சடனாக அவர் ஒரு கீபோர்ட் எடுத்து கிஃப்ட் பண்ணார். ஒரு ரீசன் திரும்ப இன்னொரு கீபோர்ட். ஸோ அப்போது கொடுக்கும்போது ரெண்டு கீபோர்டாக கொடுத்தாங்க. ஸோ டோட்டலாக மூணு கீபோர்ட் கொடுத்தாங்க. சூப்பர் சிங்கர்ஸ் அல்ல தான் வந்து உங்களை பயங்கரமாக ஏவியெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. நீங்கள் அந்த ஏவி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இப்படி நமக்குன்னு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சு நமக்கு ஒரு ஏவி போடுவாங்கன்னு. அது ப்ளே ஆகும் போது கூட உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலாக எனக்குன்னே தெரியாது அந்த ஏவி. ஏன்னா சூப்பர் சிங்கர்னு பார்த்தா மெயினாக கண்டஸ்டன் தான், அவங்களுக்கு தான் நாங்கள் பேக் பண்ணுறோம், நாங்கள் வாசிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நாங்கள் பட் அவங்க அந்த ஏவி போட்டது எனக்கு என்ன, அது ஏவிலேருந்து ஒரு நல்ல விஷயம்னா நம்மளுக்கு இவ்வளோ பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே. கோயிலெலாம் ஒருத்தங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் நேற்று கூட பாபா கோயில் போகிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு, நம்மளுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காகையாச்சும் நம்ம ஒழுங்காக வாசிக்கணும், ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும், லைக் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் இவ்வளோ போட்டிருக்கீங்க? இந்த கையிலலாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதோ போட்டிருக்கீங்கல்ல, இதுக்கான ஸ்டோரிலாம் என்ன? வை ஸ்டோரி எதுவுமே தெரியுது. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆஸ்திரேலியா போனேன். ஒரு ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும், 10 இயர்ஸ் பேக். அப்போது ஆஸ்திரேலியா போகும்போது நான் அப்போது குட்டி பையன், ரொம்ப குட்டி பையன். அந்த ஷாப்பிங் பண்ணி காசு கொடுத்து வாங்குறதுக்குலாம் தெரியாது. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு கடைக்கு போனோம். ஒரு கடைக்கு போகும்போது ரொம்ப நேரமாக நான் இந்த ரிங்கை இப்படி பார்த்துட்டே இருந்தேன். அது அந்த ஓனர் ஆண்டி பார்த்துட்டாங்க போல இருக்கு. ஸோ நான் பார்த்துட்டே இருந்து நான் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கிளம்பிட்டேன். கிளம்பி போ, அப்போ போகும்போது அந்த ஆண்டி என்ன பண்ணாங்க, என் கையை பிடிச்சி இழுத்து இந்த ரிங்கை என் கையில் அவங்க மாட்டி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இது. ஆண்டிஸும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட், ஸோ இது அம்மா கொடுத்தது ஆஸ் யூஷுவல். அப்புறம் இதுவும் அவங்க கொடுத்தது தான், வேறு எதுவுமே இல்லை. போயிட்டு இருக்காது. ஸ்டார்டிங் பீரியட்லலாம் ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அதேமாதிரி நானும் நிறையா ஃபேஸ் பண்ணேன் நிறைய வருஷம். ஸோ அப்போ வந்து என்னோட தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கார், பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் அந்த சிம்டாக்காரன் பாருங்க, சிங்கர் பாக்யராஜ். ஸோ அவர் வந்து அப்போது அஜ்மீர் போயிருந்தார். அப்போது அஜ்மீர் போகும்போது அவர் எனக்கு இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ அன்னிலேருந்து நான் இது போட்டுட்ருக்கேன். Thank you.
திஸ் இஸ் நான்சி. நான் பிஹைண்ட் ஒரு கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் நான் செலக்ட் ஆயிருந்தேன். ஸோ பிஹைண்ட் ரோட்ஸ் அண்ட் ஏ சலூன் எனக்கு ஃப்ரீ மேக் ஓவர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஹேர்கட் அப்புறம் ஃபுட் மசாஜ் பண்ணியிருந்தாங்க. தே சர்வீசஸ் ஆர் நைஸ். ஸோ தேங்க்ஸ் டு பிஹைண்ட் ரோட்ஸ் அண்ட் ஏ சலூன். Hey Saloon and Spa and Behind Woods presents the King and Queen subscriber of Behind Woods. அவங்களுக்கு வழங்கும் ஒரு ஃப்ரீ மேக் ஓவர் நாங்கள் வந்துட்டு வழங்குவோம். மேக் ஓவர்னா என்னென்னலாம் இருக்கும்? மேக் ஓவர்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஹேர் கட்டு, இந்த ஃபேஷியலு, அந்த ப்ளீச்சிங்கு, ஜிங்ஜிங் மேட்டர்லாம் தான் வந்துட்டு மேக் ஓவர்லாம் வந்துடும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? எஸ் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் பியாண்ட் வுட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட்டையும் எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ட் பியாண்ட் வுட்ஸை எதனால் வந்துட்டு பிடிக்கும்னு அது அந்த மெசேஜும் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா லக்கி வின்னர்ஸாகவும் ஆகலாம். ஸோ கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அந்த லக்கி வின்னர்ஸ் நீங்களும் ஆகலாம். ஆ, இந்த வீடியோவை வழங்குவோர் யூ காலேஜ் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன் இன் சென்னை.